ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே. நிஜமாக சொல்ல இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என் யூடியூப் சேனல் நிஜமாக எல்லாம் சாத்தியமே கிடையாது. உங்களுக்காக நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் போய் வந்து போடுறோம், ஒரு வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி போடுறோம், ஒரு டைம் பாஸ் ஆகும் சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது லைக் டிஸ்லைக்லாம் நான் கேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஒரு என்ஜாய்மெண்ட் அவ்வளோதான் பார்க்குறோம். உங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும், நமக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும். ஸோ இதான் நான் இந்த யூடியூப் சேனலே போட்டேன். எனக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால அதில் வந்து இறங்கிட்டேன் நான். அகைன் ஒன் மோர் டைம் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸு, நன்றி. என்னுடைய சேனலுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் சொல்லிவிட்டு, ஏஷியாவோட பிக்கெஸ்ட் கண்டெய்னர் ஃபுட் கோர்ட் சொல்லிவிட்டு. அப்போ அந்த வீடியோ எண்டிங்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி வந்து நான் லான்ல போகிற மாதிரி ஒரு கிராஸ் பெட்டு ஒரு இடத்துல ECR-ல பார்த்தேன். அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக போகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக நான் ECR-க்கு போய் அந்த லானில் போகிற மாதிரி அந்த கிராஸ் பெட்டை வீடியோ பிடிச்சிட்டு வந்தேன். அது வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா அவ்வளோ பார்வையாக இருக்கும். இது வந்து சிமெண்ட்டு போட்டு தரையை மூடுறதோடு இது மாதிரி போட்டுட்டிங்கனாக்கா கீழே பூமிக்கு வந்து தண்ணியும் நல்லா ஈர்க்கும், தண்ணி கஷ்டமும் நமக்கு வராது, ப்ளஸ் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு பார்வையாகவும் இருக்கும். கிராஸ் வர வர நீங்கள் விட்டுட்டிங்கனாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து பெரிய பெரிய வீடுங்களில் ஃப்ரெண்டில் வைப்பிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் போகிறதோட இது நேச்சுரலாக நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்குது. இது வந்து வெறும் மண் போட்டு அதுக்கு மேலே இந்த கிராஸ் லேயர் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாக்கா தண்ணி போட்டுகிட்டே வந்தீங்கனாக்கா தினமும் இது வந்து ரொம்ப அழகாக வேர் பிடிச்சிக்கும் உங்களுக்கு. சொல்லிடுங்க என்ன ரேட்ல இருந்து வருதுங்க? அது 100 ரூபாய் இருக்கு. ஓகே ஓகே. இது 100 ரூபாய், இது மேக்ஸிமம் கிராஸ் 4 ஸ்கொயர் ஃபீட். வர்க் பீஸ் 4 ஸ்கொயர் ஃபீட். ஓகே 4 ஸ்கொயர் ஃபீட். ஏதா நெகோஷியபிள் பண்ணுவீங்களா? லாட்டா வாங்குனா ஏதோ நெகோஷியபிள் பண்ணுவீங்களா ரேட்? இது கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? இன்டோர் பிளான்ஸ் அவுடோர் பிளான்ஸ் ரெண்டும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விதை போட்டு வளர்க்குறவங்க முடியாது சில பேர் சொல்வீங்க, அதுக்காக உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் செடி வெண்டை செடி எல்லாமே வந்து இங்கே கிடைக்குது. ஒரு செடி 30 ரூபா சொல்கிறாரு இவர். அதுக்காக இது வந்து கத்திரிக்காய் செடியும் சரி வெண்டைக்காய் செடியும் சரி அப்படியே வாங்கி வச்சு வைக்கலாம். வெத்தலை செடி எல்லாமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதினா வராதவங்க புதினா செடி கூட கொண்டாந்து நேரடியாக வச்சு அதை பயிரிடலாம். உங்களுக்கு தண்டு வச்சு வரல சொல்கிறவங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து அங்கே கிடைக்கிற அந்த புதினா வேரோடு கொடுக்குறாங்க அவங்க. நாங்கள் ரோட்லலாம் வேண்டாம் சொல்லி விட கள்ளி செடியை கூட பாருங்கள் இவங்க வந்து விதை இது பதியம் போட்டு விற்கிறாங்க. இதெல்லாம் அப்படியே ரோட் சைடில் அப்படியே கிடக்கும். இதை கூட பதியம் போட்டு விற்கிறாங்க.
white and black. Yellow, illa? In the bag, grow bag. Nurbaba, idhe enna idhu yellow color la enna vechirukinga idhu adhu enna idhu adhu enna செம்பருத்தி பூ ஆரஞ்சு கலரில் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது, ஒயிட்டு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது இங்கே ECR-ல. இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள், லைட் பிங்க் கலர்.